நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்குமே சக்ஸஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த சக்ஸஸை எப்படி அச்சீவ் பண்ணுறோங்கிற மெத்தட் எல்லாருக்கும் தெரியுமா? சந்தேகம்தான். அந்த மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ண பீப்புள்ஸோட லைஃப்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான மெயின் விஷயம், நமக்கான கோலை செட் பண்ணணும். கோல் இல்லாமல் நம்ம லைஃப்பில் ரன் பண்ணுறதுங்கிறது ஒரு முடிவு இல்லாமல் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி தான். எங்கே நிறுத்தணுங்கிறது நமக்கு தெரியணும், அது இல்லாமல் எங்கே போகணுங்கிறதும் நமக்கு தெரியணும். அதுக்காக நம்ம லைஃப்பில் கோலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்கள் கோலை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்கங்கிறது. ஆக்சுவலாக எந்த ரிசோர்ஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே லைஃப்பில் எல்லார மாதிரியும் சேமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லார மாதிரியும் வேலைக்கு போகணும், எல்லார மாதிரியும் லைஃப்பில் ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கிறேன், சில்வரை விட கோல்டு ரொம்ப ரேரு. கோல்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. கோல்டை விட டைமண்ட் ரொம்ப ரேரு, பட் டைமண்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது அதுக்கான வேல்யூங்கிறது எப்போயுமே தனித்துவமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வேணால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்கூல் உங்களோட ரிப்போர்ட்டில் மேக்ஸில் எப்போயும் ஒரு மார்க் கம்மியாக இருக்கும், பட் சோசியல் சயின்ஸ் தமிழெலாம் மார்க் ஒரு 70-80% இருக்கும்போது ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, வீட்டில் மேக்ஸுக்கு டியூஷன் போக சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆப்வியஸாக ஒரு 6 மந்த்ஸில் என்ன ஆகும்னா, மேக்ஸில் 50% 60 ஆகும், 60-75 ஆகும். அதே நேரத்தில் தமிழில் எடுத்த ஹையர் மார்க்கும் குறைஞ்சி குறைஞ்சி அதுவும் ஆவரேஜாக வந்துடும். அப்புறம் பார்க்குற எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆவரேஜ் மார்க் தான் இருக்கும், நம்மளும் ஆவரேஜ் லைஃப் தான் இருப்போம். நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எது நேச்சராகவே வருதோ அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில் இன்னும் நாங்கள் எஃபர்ட் போட்டு அதில் இன்னும் நீங்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி கோடிங்கில் இருக்குன்னா அது ரிலேட்டடான ஃபீல்டில் போங்க. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி பீப்புள்ஸோட மிங்கிள் பண்ணுறதுனா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போங்க. உங்களுக்கு டீச் பண்ணுறது இயல்பாகவே வரணும்னா டீச்சிங் ஃபீல்டில் போங்க. உங்களுக்கு எது நேச்சராக வருமோ அதை பண்ணும்போது அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அடுத்தது, நீங்கள் செலக்ட் பண்ண கோலில் நீங்கள் ரெசிலியன்ஸாக இருக்கணும். அது எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி, எத்தனை தடவை உங்களால் அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, திரும்ப திரும்ப அதை நான் அடைஞ்சே தீருவேங்கிற ஒரு உறுதி உங்களுக்கு வேணும். ஏன்னா இது உங்களோட உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு, உங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி அதில் இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் வேறு எந்த ஃபீல்டில் உங்களால் ஒரு மன திருப்தியோட பண்ண முடியுங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். அடுத்த விஷயம், ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்பில் கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா? புது விஷயங்கள் நிறையா நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி புது புது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு நம்ம அப்டேட் பண்ணும்போது நம்ம போகிற ஃபீல்டில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸாக இருப்போம். அடுத்தது, க்யூரியாசிட்டியோடு இருக்கணும். க்யூரியாசிட்டினா என்னது? நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை ஒரு ஃபீல்டில் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சதோட நிப்பாட்டிக்காமல் அதையும் தாண்டி இருக்கிற அதோட தொடர்புடைய விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் காட்டணும். ஸோ அந்த மாதிரி புது விஷயங்களை கற்றுக்கிறதுனால நமக்கு தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்றோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு ரிலேட்டடான ஃபீல்டில் உள்ள இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோட ஒர்க் ஆஃப் நேச்சரையும் புரிஞ்சுக்கிறோம். அது மூலயமா நம்மளை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். இதுவும் நம்மளை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு வேலிட் பாயிண்டாக கூட இருக்கலாம். அடுத்தது, மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணுறது. எப்போ நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கீங்களோ அப்போ நீங்கள் புது விஷயத்தை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணலான்னு அர்த்தம். ஒரு விஷயத்த நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மிஸ்டேக் மூலயமா ஒரு லேர்னிங் உங்களுக்கு கிடைக்குது. அந்த லேர்னிங் மூலயமா அடுத்த தடவை திரும்ப அதே மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கும்போது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க, அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ மிஸ்டேக்காக பயப்படாதீங்க, அந்த மிஸ்டேக்லேருந்து ஒரு லேர்னிங்கை வளர்த்துக்கோங்க. உங்களோட நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி தான். உங்களோட நேரத்தை நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுறீங்கிறது ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். சொல்லப்போனால் உங்களோட மணியை நீங்கள் தேவையில்லாத விஷயத்துலையும் ஸ்பெண்ட் பண்ணலாம், வேல்யூவான விஷயத்துலையும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் உங்களோட டயத்தை நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதனால் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, உங்களோட கேரியரில் அதனால் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுமாங்கிறத நீங்கள் யோசித்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கெய்னிங் ஏதாவது இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ நம்ம பார்த்த விஷயங்களில் எந்த விஷயத்தை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை எந்த விஷயத்தை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.